Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ஐட்டம் கேரளால ரொம்ப ஸ்பெஷலான fish biryani. இந்த fish biryani செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே screenல இருக்கு, description boxல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ முதல்ல இந்த fish biryani செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கறதை இப்ப பாப்போம். 4 பல்லாரிய மட்டும் நீல நிலமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளிய நறுக்கி வச்சிருக்கேன். புதினா கொத்தமல்லிய கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 லெமன் 2 நறுக்கி வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு நெய், இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் தயிர் வச்சுருக்கேன். மிளகுத்தூள், கரம் மசாலாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 1 கல்பாசி அண்டு தேங்காய் எண்ணெய். 2 பல்லாரி எடுத்து நீல நிலமாக நறுக்கிட்டு எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பிரியாணி மசாலா பவுடர், நெய்யில் வதக்கின கேஷ்யூநட் அண்டு கருவேப்பிலை. இந்த ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஜீரா சம்பா ரைஸை தான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது 15 நிமிஷம் ஊறினாலே போதும். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஜீரா சம்பா ரைஸ் இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமாக இருக்கும். இந்த ஃபிஷ் பிரியாணி செய்யறதுக்கு நான் முதல்ல மசாலாவை தடவி வச்சுட்டேன். நான் எடுத்துருக்க ஃபிஷ் வந்து வஞ்சரம் ஃபிஷ். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், லெமன் ஜூஸ், உப்பு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மசாலாவை தடவி 1/2 ஹவர் மேரினேஷன் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு நாம் ஃபிஷ் பிரியாணி செய்யறதுக்கு ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு 1 கடாயை வைங்க. அதில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் மனமாக இருக்கும், அதனால் நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணலாம். ஆயில் இப்போ ஊற்றிட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷை இப்போ போட்டு நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ண விடுங்க. இந்த ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு வஞ்சரம் ஃபிஷ் தான் எடுக்கணுட்டு கிடையாது, முள் இல்லாத எந்த ஃபிஷ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வஞ்சரம் ஃபிஷ்னால் முள் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதால இந்த ஃபிஷ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் போட்ட மீன் வந்து 1 பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி விடணும். இந்த ஃபிஷ் பிரியாணி வந்து கேரளா டைப்பில் செய்கிறதால தம் வச்சு செய்கிற மெத்தடுங்கிறதாலையும் கொஞ்சம் லென்தி ப்ராசஸ்ஸாகவே இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் பையாக தான் நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதில் இப்போ நம்ம போட்ட ஃபிஷ் எல்லாமே 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ தனியாக 1 பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சிடணும். இதே மாதிரியே மீதி உள்ள எல்லா மீனையும் இதே மாதிரியே ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த ஆயிலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம திரும்ப பிரியாணிக்கு இந்த ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நாம் எல்லா ஃபிஷ்ஷையும் பொறிச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான கீ ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். கீ ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் 1 பாத்திரத்தை வைங்க. அதில் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கரம் மசாலாவான பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சேர்க்குற கல்பாசி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நாம் சேர்த்துருக்கிற கரம் மசாலாஸ் எல்லாமே வாசம் வர வரைக்கும் வறுபட்டதும் ஒரே பல்லாரியை மட்டும் நீளமாக நறுக்கி வச்சு இதோடு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா செவக்க வதக்கணுன்ட்டு கிடையாது, லேசாக வதங்கினாலும் போதும். சில பேர் இந்த கீ ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தனியாலாம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லாமல் டைரெக்டாக கொதிக்கிற தண்ணியில் ரைஸை போட்டுட்டு பட்டை கிராம்பு, ஏலக்காய், உப்பு மட்டும் போட்டு கொதிக்க வச்சு அப்படின்னாலும் வேக வைப்பாங்க, இல்லைனா வடிச்சினாலும் வேக வைப்பாங்க. நான் இந்த மாதிரி வதக்கி செய்கிறேன். இந்த மாதிரி செஞ்சோன்னா கொஞ்சம் கீ ரைஸ் கொஞ்சம் ஃபிஷ் பிரியாணியோட மனத்தோடு சேர்ந்து இதுவும் நல்ல வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன். அதோட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற இந்த ஜீரக சம்பா ரைஸை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வதக்கின இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த ரைஸையும் போட்டு நல்லா 1-5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கடாயோட அடிபாகத்தில் அரிசியோட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி வதக்கி விட்டோன்னா அரிசி வந்து நல்லா ஒட்டாமல் நல்ல பொல பொலன்னு உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா வதக்குறோம். அரிசியை வறுத்துட்டு இருக்க அதே சமயத்திலே நான் பக்கத்துலேயும் அடுப்பில் இந்த அரிசி வந்து நான் 2 கப் எடுத்துருக்கிறேன். 2 கப் அரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த வறுபட்ட அரிசியில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும்.
இந்த கீ ரைஸ் வேகிறதுக்கு நான் ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பச்சத்தண்ணி யூஸ் பண்ணிடாதீங்க. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ரைஸ் வந்து பதமாக வெந்து கரெக்டான பதத்தில் வரும். அதனால் ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் தூவிக்கோங்க. நாம் போட்டிருக்க அரிசி வந்து அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு 10 to 12 minutes நல்லா வேக விடுங்க. சிம்லேயே வேக விடுங்க. நல்லா ரைஸ் வந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வரும். இப்போ நாம் இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு உண்டான மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வைங்க. அதில் நாம் ஏற்கனவே ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் மீதி உள்ள ஆயிலை வந்து இந்த கடாயில் ஊற்றணும். இந்த ஃபிஷ் பொறிச்சு வச்ச ஆயிலை வந்து நம்ம ஊற்றுறதால அந்த பிரியாணிக்கு ஒரு ஃபிஷ் வாஷம் நல்லா வரும். அதனால தான் இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிக்காட்டி யூஸ் பண்ண வேண்டாம், ஆனால் இந்த ஆயில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்ச ஆனியன் எல்லாமே இதில் போட்டு இப்போ நல்லா வதக்கணும். நான் ஒரு 4 onions மட்டும் நீளமான அறுக்கி கட் பண்ணி வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நம்ம அதிகமான ஆனியன் சேர்த்தா தான் மசாலாவும் ஜாஸ்தி நல்லா கிடைக்கும். அதே சமயம் பிரியாணிக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். அதனால் ஜாஸ்தி ஆனியன் சேர்க்கணும். இந்த மாதிரி பளபளப்பாக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 tablespoon அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி விடணும். இப்போ நான் 2 தக்காளியை மட்டும் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நறுக்கி வச்ச இந்த தக்காளியை இந்த வதங்கட வெங்காயத்தோட முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இந்த தக்காளி சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக 1 1/4 teaspoon உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்கிறதால தக்காளியில் உள்ள ஈரப்பதம் இந்த உப்போட சேர்ந்து நல்லா வதங்கி கொடுக்கும். உப்பு சேர்த்து 1 minute வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு நம்ம 2 minutes வேக விட்டோம்னா தக்காளி நல்லா வெந்துடும். இந்த டயத்தில் நம்ம கீ ரைஸ் எப்படி வெந்திருக்குங்கிறத பார்ப்போம். நாம் தம் வச்ச நம்மளுடைய கீ ரைஸ் எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள், நல்லா சூப்பராக உதிர உதிரா அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே மூடி வச்சு ஒரு ஓரமாக தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்மளுடைய தக்காளி எப்படி வதங்கியிருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள், 2 minutes மூடி வச்சதால் நம்மளுடைய தக்காளி பாருங்கள் கை வலிக்காமல் எவ்வளோ ஈஸியாக சூப்பராக மசிஞ்சு வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தக்காளி வதக்கும் போல் இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சோம்னா சூப்பராக ஈஸியாக வதங்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஆர்வமும் இருக்கும், நீங்களும் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ மிளகாத்தூள் போட்ட உடனே நம்ம கரம் மசாலாத்தூளும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி விடணும். பிரியாணி மசாலாத்தூளும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போக வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 cup வரைக்கும் நம்ம தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். இதில் சேர்த்துருக்கிற தயிர் வந்து அதிகம் புளிப்பு இல்லாத தயிர் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப பழைய தயிர் யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் பிரியாணியோடைய வாசமே கெட்டு போயிடும். நம்ம சேர்த்துருக்கிற தயிர் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி இலையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த வெங்காயத்தை, அந்த பொறிச்சு வச்ச வெங்காயத்தை இதில் கொஞ்சோண்டு தூவினோன்னா அந்த கிரேவிக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இதை சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் இதை சேர்க்க வேண்டாம். லேயர் பண்ணும்போது மட்டும் சேர்த்தா போதும். நம்ம ஒரு எலுமிச்சைப்பழம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நறுக்கி வச்ச எலுமிச்சைப்பழத்தோட ஃபுல் சாறையுமே நம்ம இப்போ நம்ம புளிஞ்சு விட்டணும். இந்த மசாலாவில் புளிஞ்சு விட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த ஃபிஷ் பிரியாணி நான்வெஜ் பிரியர்களுக்கும் அதுக்கப்புறம் ஃபிஷ் ரொம்ப பிடிக்குங்கிறவங்களுக்கும் இந்த ஃபிஷ் பிரியாணி கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஃபிஷ்ஷு, பொறிச்சு வச்ச எல்லா ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணலாம், இல்லாட்டா 4-5 fish நாள் நீங்கள் ஆட் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம்.
இப்போ நம்ம பொரிச்சு வச்ச ஃபிஷ்ஷை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடியை வச்சு மூடி தனியாக ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிடணும். இப்படி நம்ம ஆட் பண்ணுறதால அந்த மசாலாக்குள்ளே இந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். அதுக்காக தான் நம்ம மூடி வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஐட்டமும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து லேயர் பண்ணணும், அதுக்கப்புறம் தம் வைக்கணும். அது எப்படி செய்யலாங்கிறத மட்டும் இப்போ பார்ப்போம். அடுப்பு மேலே வந்து ஒரு பாத்திரத்தை நான் வச்சுருக்கேன், அடுப்பு மேலே தான் வச்சுருக்கேன், அடுப்பை பற்ற வைக்கல. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் பித்தளை பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற இந்த பித்தளை பாத்திரம் வந்து எங்கே வாங்கினேங்கிற வீடியோ வந்து அன்பாக்சிங் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கு கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த நெய் வந்து ஆட் பண்ணணுங்கிறது கிடையாது, நான் ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பாத்திரத்தோட அடியில் வந்து மசாலா ரொம்ப ஒட்டக்கூடாங்கிறதுக்காக நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவுடைய ஒரு பாதியை மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச ஃபிஷ் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படும்படி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபிஷ்ஷை வந்து பேஸ்லேயும் ஃபுல்லும் வைக்கலாம், இல்லாட்ட ஒரு 4 ஃபிஷ்ஷை மட்டும் நம்ம வச்சுட்டு மீதி ஃபிஷ்ஷை வந்து நம்ம மிடிலையும் கூட வைக்கலாம், இல்லை டாப்பில் கூட வைக்கலாம், அது வந்து உங்களுடைய இஷ்டம்தான். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச கீ ரைஸை 2 பகுதியாக நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கணும். அதனுடைய ஒரு பகுதியை மட்டும் நம்ம இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி வச்ச இந்த ஃபிஷ் மேலே வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நம்ம ஈவனாக கீ ரைஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த வெங்காய மசாலா இருக்குது இல்லையா, அதனுடைய மீதி வந்து கொஞ்சோண்டு இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். மஞ்சள் கலர் தூள் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சோண்டு தண்ணியை ஆட் பண்ணி கலந்தெடுத்து வச்சுக்கணும். அதை அங்கங்கே ரைஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நான் எல்லோ ஃப்ரூட் கலர் வந்து ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸில் கூட சொல்லியிருக்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணலாம், அதனுடைய பச்சை வாசனை தெரியாட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் எண்ணெயில் பொறிச்சு வச்ச கருவேப்பிலையும் கையால் இந்த மாதிரி நொறுக்கி அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மாதிரி பண்ணுறதால அந்த கருவேப்பிலை வாசனை இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச வெங்காயத்தை கூட இதோட ஆட் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி லேயர் மெத்தடில் செய்யக்கூடிய தம் பிரியாணிக்கு எல்லாமே இந்த பொறிச்சு வச்ச வெங்காயம் ஆட் பண்ணுறது கூட ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் இதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பொடிசாக நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லியும் கூட அங்கங்கே நல்லா தூவி விட்டுக்கோங்க. லேசான பிரியாணி மசாலா இல்லைனா கரம் மசாலா தூளை லேசாக தூவி விட்டுக்கோங்க, இல்லைனா காரம் அதிகமாக இருக்கும், அதனால் பார்த்து லேசாக தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் பிரியாணிக்கு உண்டான ஃபஸ்ட் லேயரை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லேயர் பண்ண போகிறோம். செகண்ட் லேயரும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட் லேயரில் என்னென்ன பண்ணமோ அதே தான் செகண்ட் லேயர்லேயும் பண்ண போகிறோம். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா பொருளையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் லேயருக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கீ ரைஸில் 2 பகுதியாக பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை முதல் பகுதியை முதல்ல போட்டாச்சு. இப்போ 2ஆம் பகுதியை வந்து இப்போ செகண்ட் லேயருக்கு நம்ம இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஃபிஷ் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கீ ரைஸில் நம்ம உப்பு சேர்க்குறோம் இல்லையா, அந்த உப்போட அளவு வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அந்த ஃபிஷ் பிரியாணிக்கு டேஸ்ட் கிடைக்காது, அளவு ஜாஸ்தியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. அதனால் பார்த்து அளவோடு சேர்த்துக்கோங்க. உப்பு இருந்தால் தான் இந்த ஃபிஷ் பிரியாணி வந்து நல்ல மசாலாவோட கோட்டாகி சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஃபிஷ் பிரியாணியினுடைய செகண்ட் லேயர் தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். இந்த செகண்ட் லேயருக்கும் ஃபஸ்ட் லேயரில் நம்ம என்னெல்லாம் போட்டோமோ அதே மெத்தடில் தான், பொறிச்சு வச்ச வெங்காயம், அப்புறம் நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் தண்ணியில் கலந்து வச்ச அந்த கலர் தூள், இது எல்லாமே அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய்யும் கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து நம்மளுடைய இஷ்டம்தான், கூட கூட சேர்த்துக்கிடலாம், இல்லாட்டா ஆட் பண்ணாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம செகண்ட் லேயரும் போட்டு முடிச்சாச்சு. எல்லா லேயரும் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூடியை வச்சு மூடி மேலே ஒரு வெயிட் வைக்கணும். அதாவது ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சுருங்க. பேஸில் வந்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரியே ஒரு தோசைக்கல், யூஸ் பண்ணாத தோசைக்கல் ஏதாவது இருந்தால் அதை வச்சு இந்த மெத்தடில் தம் வைங்க. இதை மாதிரி வச்சுட்டு ஹையில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் சிம்லேயே ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணலாங்கிறத பார்ப்போம்.
இப்போ நாம முதல்ல அந்த அடியில் உள்ள மசாலா அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த கீரைஸ் எல்லாம் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து விடணும். அடியில் பேஸில் உள்ள ஃபிஷ் உடையாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சர்வ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ரைஸ் எடுத்து வைக்கிறேன். அப்படி இல்லாமல் நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் மேலாப்பில் உள்ள எல்லா ரைஸையுமே எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு பேஸில் உள்ள ஃபிஷ்ஷை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதில் உள்ள மசாலாலாம் கோட்டாக இருக்கும் இல்லையா, எல்லாம் ஒன்று சேர மாதிரி அந்த ரைஸ்லாம் உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ரைஸ் எல்லாம் நல்லா ஒன்று சேர்த்து இப்படி வச்சதுக்கப்புறம் மேலே ஃபிஷ்ஷை வச்சு நம்ம அந்த கேஷ்யூ நட்டு எல்லாம் வச்சு ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு சூப்பராக சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.